வெல்கம் டு மை சேனல். உருளைக்கிழங்கு பக்கோடா செய்யலாம். மிக்சிங் பவுலில் தோல் நீக்கி துருவி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு மூணு சேர்த்துருவோம். நீளமாக கட் பண்ண மூணு வெங்காயம், பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை, சோம்பு கால் டீஸ்பூன், கசகசா கால் டீஸ்பூன், கொத்தமல்லி, கறிவேப்பிலை, மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா கலந்துருவோம். எல்லாம் ஒன்று சேர்த்து ஒன்றா கலந்தாச்சு. கடலை மாவு 1 கப்பு, அரிசி மாவு 3 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, எல்லாம் ஒன்று சேர்த்து பக்கோடா மாவு பதத்துக்கு கலந்துடலாம். எல்லாம் ஒன்று சேர்த்து பக்கோடா மாவு பதத்துக்கு கலந்தாச்சு. ஆயில் நல்லா சூடே இருக்குது, ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பிடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு, இப்போ எடுத்துடலாம். இதே போலவே எல்லாத்தையும் பொரிச்சிடலாம்.
ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பிடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு, இப்போ எடுத்துடலாம். எல்லாத்தையும் பொரிச்சாச்சு. உருளைக்கிழங்கு பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.